எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமை. அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி பார்க்க போறோம். நவம்பர் மாதம் 16 தேதி முதல் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார். வக்கரம் அப்படின்னா என்ன? அவர் கட்டுப்பாட்டில் தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம், அது வக்கரம். நம்மளுடைய புண்ணிய அடிப்படையில், ஜாதகத்துடைய கோச்சார அடிப்படை, தசாபுத்தி அடிப்படையில் நம்மளை விடுவிப்பார், இது நிவர்த்தி. அப்ப இதுவரைக்கும் நமக்கு தடைப்பட்ட விஷயங்கள், கட்டளையிடப்பட்ட விஷயங்கள், சனியினால் இனி நன்மைகள் நடக்கப் போகுது. இதில் எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க போறார் சனி பகவான், எந்தெந்த ராசிக்கு இதில் நிறைய லாபத்தை கொடுக்க போறாருங்கிறத பத்தி ஒவ்வொரு ராசி பலனாக நான் கூறுறேன். முழுமையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நவம்பர் மாதம் 16 தேதி முதல் இந்த சனி வக்கர அடைந்தவர் நிவர்த்தி அடைகிறார். அதிலிருந்து எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் ஆரம்பமாகிறது. இந்த பொற்காலத்தை நாம் எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. சனி பகவான் இந்த வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். என் அன்பான துலாராசி நேர்களே, பிளேத்தமிழ் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நவம்பர் மாதம் 16 தேதியிலிருந்து ஒரு அருமையான நேரம் ஆரம்பம். ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா போதுங்க, என் வாழ்க்கையில் நான் ஒரு விடையை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கேள்வி இருக்கு, அது நிறைய இருக்கு கேள்வி. ஒரு ஒரு கேள்விக்கே விடை கிடைச்சாது நல்லது. ஒரு கேள்விக்குமே விடை கிடைக்கலைங்களே. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற துலாராசிக்கு பல விடைகளை கொடுக்க போகிறார். பல கேள்விகளுக்கு சனி பகவான் விடை கொடுக்க போகிறார். ஆல்ரெடி சனி பகவான் வந்து துலாராசியிலே 5 இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 5th பிளேஸ், பூர்வீக புண்ணிய ஸ்தானம், ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார். அதனால் நிறைய உறவுகளை பற்றி உண்மையை தெரிய வச்சிட்டார், நிறைய உறவுகளை பற்றி உண்மை சொரூபத்தை தெரிய வச்சிட்டார். நாம் யார் அப்படிங்கிறத விட அவங்க யாரு நமக்கு தெரிய காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுத்தாரா இல்லையா? ஏறத்தாழ அது நடந்துருச்சு. அதனால் இனிமேல் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவெடுத்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆயிட்டீங்க. பல பக்குவம் அடைஞ்சிட்டீங்க, இப்போ அதான் சொல்லணும். ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டையா, கொஞ்சம் நெஞ்ச பக்குவம்லாம் இல்லை, ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டேன். இப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த எனக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் தேவை. சில மனுஷங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் என்னைய நான் ஏதாவது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா எனக்கு கொடுங்க சனி பகவானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதை தான் இப்போ கொடுக்க போகிறேன். நவம்பர் 16 வக்கரத்தில் இருந்த சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார். நமக்குள்ளே இருந்த பகை விலகப் போகிறது. நமக்குள்ளே இருந்த பகை விலகப் போகிறது. நம்ம குடும்பத்தில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் உறவில் வீடுகளில் நட்புகளில் அலுவலகத்தில் முடிச்சு போட்டாங்க பாருங்க. நம்மளையும் இன்னொருத்தவங்களையும் முடிச்சு போட்டு ட்விஸ்டிங் பண்ணி சங்கடப்படுத்தி நம்மளை வாழ வைக்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த நல்ல உள்ளங்கள், அந்த உள்ளங்கள்லாம் அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி நமக்கு ஆண்டவன் நல்ல வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகிறான். முடிச்சுகளை அவுக்கிற நேரம். யாரோ போட்ட முடிச்சு, அது எப்படிப்பட்ட முடிச்சு? கெட்ட முடிச்சு. அவிழ்க்க முடியாது நினைச்சு போட்ட முடிச்சு, அது அவிழ்க்கக்கூடிய நேரம். நவம்பர் 16 முதல் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடையும் போது சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு தீர்வு அடையும். உங்க முகத்துல ஒரு சிரிப்பு ஏற்படும், உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பல காலம் தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நடக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நடைபெறக்கூடிய காலம். உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நேரம்.
சாபங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். சில சாபங்களை நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், அந்த சாபங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளை ஒரு பிரட்டி போட்டுடுச்சு. புரட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பிரட்டி போட்டுச்சு. அதிலிருந்தெல்லாம் விலகி இனிமேல் நல்லதுக்கான காலம் ஆரம்பமாகுது. இந்த வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி ஆகிறதுனால தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியது. நம்மளை ஏமாத்தினவங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க திருப்பி பணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக பணப்பிரச்சனைகள் தீர்வுக்கு ஆகும். அதுவும் உறவுகளுக்குள்ள கடன் வாங்கி வேதனைப்படக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வாகும். கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களுடைய நலன், குடும்ப நலன், இதற்காக நீங்கள் சில பேரை வெறுத்த சில பேர்களை மீண்டும் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இணைக்கும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும். கர்மா துரத்துது, நம்ம முன்னாடி ஓடுறோம். இந்த கர்மா எந்த நேரத்திலையும் கவ்வறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்மாவை கவ்வ விடாமல் கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு. காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம். நல்லதை நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம். அந்த நல்லதுங்கிற ஒரு வார்த்தை துளாராசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த கர்மாவும் கவ்வாது. சனி வந்து அஞ்சு பூதங்கள் வாயிலாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணார். நீரால் பிரச்சனை ஏற்பட பார்த்தது. சில பேருக்கு நீரில் கண்டமே ஏற்பட்டிருக்கும் இந்த ஜூன்லேருந்து இந்த நவம்பருக்குள்ள. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறார். ஏறத்தாழ 2023 ஜனவரி மாதத்திலிருந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார். 2023 ஜனவரியிலிருந்து துளாராசிக்காரர்களுக்கு நீரால் கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும், நெருப்பால் கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். சில பேருக்கு தீப்புண்ணு சுட்டிருக்கும். சில பேருக்கு வாகனங்களில் இந்த சைலன்சர் கூட சுட்டிருக்கும். இல்லைன்னா பெரிய அடி இல்லாமல் சிராய்ப்பு ஏற்பட்டு ஒரு 10 நாளாவது நம்மளை கை கால் கட்டப்படுற அளவுக்கு போட்டு வச்சுருப்பான். நீரால் நெருப்பால் நல்லா நடந்துட்டு இருந்திருப்போம், டக்குன்னு தடுமாறிக்கையில் விழுந்திருப்போம். ஆக நம்மளை நம்மளை தான் காத்துக்கிட்டு இருந்தாரான்னு கூட தெரியல, நம்மளை ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்து போட்டுதல் மாதிரியே தெரியுது. அப்போ இது மாதிரி தொந்தரவுகளை எல்லாம் பஞ்சபூதங்கள் வழியாக சனி நம்மளை தாக்கியிருக்காரு. டைரக்டாக தாக்கலை, ஏன்னா இருந்தாலும் நம்மள்ட்ட சனி உச்சத்தில் இருக்கிறவர், அவர் நம்மளை டைரக்டாக நெருங்க மாட்டேங்கிறார். இன்னொன்று நெருங்குறார். எப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்குற மாதிரி நமக்கு செஞ்சுவிட்டு நடத்தி கொடுக்காம நம்மளை தள்ளி போய்கிட்டே இருக்கார். நமக்கு அதாவது யாரெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அந்த வாக்குறுதி கொடுக்குறவங்க நம்மள்கிட்ட மட்டும் ஏமாத்திடுவாங்க. துளாராசிக்காரவங்களை பார்த்து ஏமாற்றுவாங்க. காலையில் செய்கிறேன்னுவான், ஃபோனே இருக்க மாட்டான். 10 மணிக்கு செய்கிறேன்னுவான், திருப்பி ஃபோன் எடுக்க மாட்டான். 12 மணிக்கு போய் செய்கிறேன்னுவான், திருப்பி ஃபோன் எடுக்க மாட்டான். தவம் எடுக்கணும். ஏண்டா துளாராசியில் பிறந்தோம், ஏண்டா காசியும் கொடுத்துட்டு காண்டவாதத்தை வாங்கிட்டு இருக்கனடா அப்படின்வான். புரியுதா? அப்போ காலம் நமக்கு சாதகம் இல்லாமல் போயிட்டுருக்கிற நேரம் இதுதான். இதெல்லாம் மாறி நவம்பர் 16 சகஜமான நிலைக்கு வரப்போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல உங்களுடைய பிரகாசம் உயரப்போகிறது. தெய்வ பலம் உங்களுக்கு அமையப்போகிறது. இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அனுகிரகம் கிடைக்கப் போகுது. ஹனுமானுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகுது. விநாயக பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகுது. பிள்ளையாரை நிறைய வணங்குங்க துளாராசிக்காரர்கள், நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமகாஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. கடன் நெருக்கடிகளை தீர்க்க போகிறாரு. ஒரு பல்காக ஒரு இடத்துல கடன் வாங்கி எல்லா சில்லற கடனையும் அடைச்சி விட்டு அந்த பல்காக கடனை மாதம் மாதம் இத்தனை நாளுக்குள்ளே கட்டணுன்ற ஒரு முடிவோட உழைக்க ஆரம்பித்து அந்த உழைப்பில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடச்சி நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க. அதாவது 10 பேர் வாயில் மாட்டுறதை விட ஒரே வாயில் திமிங்கலத்து வாயிலே மாட்டிக்கலாம். இது நல்லது, ஏன்னா கடவுள் நம்மளை திமிங்கலத்துக்குள்ளே வாயுக்குள்ளே கொண்டு போகாமல் தடுத்து தடுத்துன்னு பட்டுடுவார். இந்த 10 பேர் வாயில் மாட்டுறது தான் பிரச்சனை. அதனால் அவர் பெயர்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இப்போ இறைவன் நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துகிறார். ஸோ நவம்பர் 16 நல்ல நேரம், குட் டைம். வக்கரத்தில் இருந்த சனி பகவான் நிவர்த்தி அடையும் பொழுது வாழ்க்கையில் நல்ல உயர்வை ஏற்படுத்துகிறார். மகிழ்ச்சியான சம்பவங்களை கொடுக்க போகிறார். மனசார சொல்கிற
திருப்தியான நேரம். யாரெல்லாம் கெடுக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீர்கள். ஆமாம், அங்கே பெரிய விஷயம். கெடுக்கிறவனுக்கே கொடுக்குற மனசு துளாராசிக்கு தான் இருக்கும். நலம் விசாரிக்கிறதுல கூட பிரச்சனை வரும். யாருக்காவது ஃபோன் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன்னுவான். சரி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு பிறகு ஒருத்தனுக்கு நம்ம ஏதாவது வந்து ஒரு அறிவுரை சொல்கிறோம்னா அப்போ திருப்பி கேட்பான், ஏன் நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்வான். பாயிண்ட் புரியுதா? நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஏன் அறிவுரை? நல்லா இருக்கேங்கிறது அனுபவம், வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அறிவுரைங்கிறது என்றைக்குமே நல்லா இருக்கணுங்கிறது. அதனால் துளாராசிக்காரர்கள் எது செய்தாலும் தவறாக இருக்கும் மற்றவங்களுக்கு. அப்போ துளாராசிக்காரர்கள் எதை செய்ய வேண்டாம்ங்கிறது முடிவுக்கு வந்துடுங்க. உண்மையிலே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவையில்லாதவர்களுக்கு ஆலோசனை கூட வழங்காதீங்க, தேவையில்லாதவர்களுக்கு உதவி கூட செய்யாதீங்க. பணம் காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க துளாராசிக்காரர்கள். கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய இடத்துல ரொம்ப சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் துளாராசிக்கு ரொம்ப அழகாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பதிவில் கொடுக்குறேன். காத்திருந்து அந்த சனிப்பெயர்ச்சி பதிவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், தேவையாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியில் சக்ஸஸ் ஏற்படுங்கிறதுக்கு நான் முன் உதாரணமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பரிகாரமே இல்லாமல் உங்களுக்கு வழி கொடுக்குறேன். வெயிட் பண்ணி அந்த பதிவை பாருங்கள். ஏன்னா வக்கரம் இப்போ அடைந்த சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார், பெரிய தடைகளை விலக்கி கொடுக்குறார். இந்த இடத்த முதல்ல கேப்சர் பண்ணுங்கள். சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார். உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்கள் இடத்துல, அவர் அதனால் உங்களுக்கு உங்களுடைய உயர்வுக்கு தான் சனி வழிகாட்டுவாரே தவிர தாழ்வுக்கு வழிகாட்ட மாட்டார். நம்பலாம். சனி சகல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். விநாயக பெருமானை பிடிச்சிக்கிங்க. சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு தொடர்ந்து விரதம் இருங்க, வழிபாடு பண்ணுங்க, மோதகம் செய்து வழிபாடு பண்ணுங்க. ஈஸ்வரன் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. துளாராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சித்தம் தெளியும். சித்தம்னா அறிவு. அறிவு எந்த இடத்துல நமக்கு வெற்றி பெற வைக்கிறதுக்கான வியூகத்தை வகுத்து கொடுக்கும். யாரை விலக்கி வைக்கணும், யாரை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத அறிவு வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட யோகத்தை கொடுக்கும். இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. பிள்ளைத்தமிழ் நேயர்களே, மீண்டும் உங்களை சனிப்பெயர்ச்சி பதிவிலும் உங்களை சந்திக்கிறேன். இந்த சனி வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி அடைகிறார், உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கப் போகிறார். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.